பாடும்பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திகடச்சக்கரம் செம்முகம் மைந்துளான், சகடச்சக்கர தாமரை நாயகன், அகடச்சக்கரவின் மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். திருச்சிற்றம்பலம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வகியும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, யகம்பத்துறையந்தாயி போற்றி, பாகம் வண்ணுரானாயி போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காபாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோ. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரம்கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக ஐசிஎஃப்பில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஞான வேள்வி, கந்தபுராணத்தை 33 நாட்கள் தொடர்ந்து சிந்திக்கின்ற பெரு வேள்வியாக அமையப்பெற்று 2 நாளான இன்று நாம் கந்தபுராணத்திலே பாயிர படலமாக கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு சொல்லியிருக்கிற செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அருள் நூல்களை அருளாளர்கள் வழியாக ஈசன் அருளி செய்கின்றார். ஈசன் தன்னுடைய உபதேசத்தை தக்கவர்கள் மூலம் இந்த உயிர்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மறையின் பொருளாக விளங்கக்கூடிய புராணங்கள் இவையெல்லாம் நமக்கு தரப்பெற்றிருக்கின்றன. நம்முடைய அறிவு சுருள்கின்ற தன்மையுடையது. அது மீண்டும் மீண்டும் நாம் அதை விரிக்கின்ற பொழுது அது மீண்டும் சுருளுகின்ற தன்மையிலே விளங்கும். ஆகையினாலே அந்த அறிவானதை நாம் தொடர்ந்து அந்த சுருளை நீக்குவதற்கு பெருமுயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முயற்சிகளிலே மிகச்சிறப்பானது தான் அருள் நூல்களை தொடர்ந்து கேட்க வேண்டும். அருளாளர்களுடைய வார்த்தைகளை, சொற்களை, பாடல்களை நாம் தொடர்ந்து செவிமடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனைக்கு எத்தனை அந்த அருள் வாக்குகளை, அருளாளர்கள் வாக்குகளை நாம் எத்தனைக்கு எத்தனை நாம் கேட்டு வருகிறோமோ அத்தனைக்கு எத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துன்பங்கள் குறைந்து வருவதை நிதர்சனமாக பார்க்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு நேரம் இதற்கு ஒதுக்குகிறீர்கள்? இந்த செய்திகளை கேட்பதற்கு, இந்த செய்திகளை செவிமடுப்பதற்கு, இந்த செய்திகளை சிந்திப்பதற்கு, அத்தனைக்கு அத்தனை நம்முடைய அந்த வினை துன்பங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் பெருகி கொண்டே போகும். அதனால தான் புராணங்கள் 18 என்பார்கள். அதில் 10 சிவபுராணங்கள். அந்த சிவபுராணத்திலே சிவரகசிய காண்டும் என்று சம்பிதை என்று சொல்லக்கூடியதிலே வருவது தான் இந்த கந்தபுராணம். லட்சம் கிரந்தங்களை உடையது அது. நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் அதிலே கந்தனுடைய திரு அவதாரத்தையும் இந்த தமிழ்நாட்டிற்கே உரிய கடவுளாக விளங்கக்கூடிய இந்த பண்டை காலத்தில் இருந்து
இந்த தமிழகத்திலே தொன்று தொட்டு வருகின்ற வழிபாடாக அமைந்திருக்கக்கூடிய இந்த முருக வழிபாடு, அந்த முருக வழிபாட்டினுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய முருகன் திரு அவதாரத்தை விளக்கி அருள வேண்டும் என்கிற காரணத்திற்காக முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே இந்த கந்த புராணத்தை அருளி செய்தார். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கந்த புராணத்தை அருளி செய்திருக்கிறார் என்று சொன்னால், குமரக்கோட்டத்தினுடைய முருகன் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்த காரணத்தினாலே தான் அவ்வாறு அவரால் அதை செய்ய முடிந்தது. முருகனுடைய கருணை இல்லாமல், நேற்றே உங்களுக்கு சொன்னேன், நாம் ஒரு செய்தியை செய்ய வேண்டும், அதுவும் அருள்நிலை செய்திகளை நாம் செய்ய வேண்டும், அருள்நிலை செய்திகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த செயல்களிலே நம்மால் ஈடுபட முடியாது, அதற்கான அனுமதியும் கிடைக்காது. எல்லோரும் எல்லாம் செய்துவிட முடியாது. எதை செய்வதற்கு எதற்கு அனுமதி வழங்கப்படுகிறதோ அதைத்தான் செய்ய முடியும் அவர்களால். கச்சியப்பருக்கு அதனால்தான் மிகுந்த யோசனையாக இருந்தது. கதவை திறப்பதற்கு அப்பர் சுவாமிகளை, சுவாமி நீங்கள் கதவு திறக்க பாடுங்கள் என்று சொன்ன உடனேயே அப்பர் பாடிவிட்டார். அதற்கு பிறகு யோசிக்கிறார், கதவு திறக்க பாடலாமா என்று நான் ஏன் யோசிக்கவில்லை என்று சிந்திக்கிறார். பத்து பாட்டு லேட்டான உடனே அவர் சிந்திக்கிறார். இறைவன் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்கிற பொழுது ஒரு தடவைக்கு இரு தடவை, இரு தடவைக்கு மூன்று தடவை அதை சிந்தித்து பார்த்து பெருமானுடைய அனுமதி நமக்கு கிடைக்குமா, அதற்கு அவர் ஒப்புதல் தருகிறாரா, அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்துத்தான் செய்வோம். கம்பர் ராமாயணத்தை செய்வதற்கு முன்பாக கந்தபுராணம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது உண்மையான செய்தி. கம்பராமாயணம் செய்வதற்கு முன்பாக கந்தபுராணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் முருகனின் விருப்பம் அது அல்ல. ஆகையினாலே 200 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 220 ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த கந்தபுராணம் வர முடிஞ்சுது. 12ஆம் நூற்றாண்டில் தான் கந்தபுராணம் வந்தது. ஆக இறைவனுடைய அந்த திருவருள், நம்ம ஏதாவது செய்யணும்னா அவர்கிட்ட யோசிக்க கேட்கணும், சாமி உங்களுக்கு சம்மதமா, சாமி ஏதோ எனக்கு செய்யணும்னு தோணுது, பெருமானுடைய பெருங்கருணி இதற்கு ஏற்றுக்கொள்ளுமா, தேவரீர் என்னை அனுமதிப்பீரா, யாம் செய்ய இயலுமா என்றெல்லாம் பெரியவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அந்த பெருமானிடம். கந்தபுராணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவபெருமானுடைய 2 கண்களை காட்டிலும் நெற்றிக்கண் சற்று விசேஷமானது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த புராணம்தான் இந்த கந்தபுராணம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே எல்லா விதத்திலும் கந்த புராணத்திற்கு மிஞ்சிய ஒரு புராணம் கிடையாது என்று பெரியவர்கள் பாராட்டுவார். இந்த கந்த புராணமானது தொடக்கத்திலே மங்களம், நடுவிலே மங்களம், நிறைவிலே மங்களம், எல்லா நூல்களுக்கும் கடைசியில் மங்களம் இருக்கும். ஆனால் கந்த புராணத்துக்கு மட்டும் தொடக்கத்திலேயும் மங்களம், நடுவிலேயும் மங்களம். நிறைய தொடக்கத்தில் ஒரு கல்யாணம், நடுவில் ஒரு கல்யாணம், நிறைவில் ஒரு கல்யாணம். கல்யாணம்னாலே ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? யாராவது ஒருத்தர் மாட்டிக்க போகிறாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தர் மாட்டில் நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே. ஆகையினாலே கந்த புராணத்தை நாம் மற்ற புராணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு உயர்ந்த நிலை. தொடக்கத்திலே பார்வதி கல்யாணம், நடுவில் தேவயானி கல்யாணம், நிறைவாக வள்ளி கல்யாணம், இப்படி 3 திருமணங்கள். இந்த 3 திருமணங்கள் ஒரு
புராணத்திலே திருமணம் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு மங்கள செய்தியாக எடுத்துக்கொள்வார். அந்த மங்கள செய்தியை செவிமடுத்தால் நம்ம வள்ளற்பெருமான் சொல்வது போல ஐயனின் சீர்பேசும் செல்வர் வாய் நல்ல தெள்ள முதுண்டு வந்த திருவாய் ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாய் நல்ல தெள்ள முதுண்டு வந்த திருவாய் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை மெய்யனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுவம் கேட்கும் செவி. ஐயா, உன்னுடைய சீர் பேசுகின்ற வாய் இருக்கிறதே, முருகனுடைய பெருமையை பேசுனா சக்கரை பொங்கல் கிடைக்குமா, சாம்பார் சாதம் கிடைக்குமா, புளியோதரை கிடைக்குமா, நெய்சோறு கிடைக்குமா, நல்ல தெள் அமுது கிடைக்கும். ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாய் நல்ல தெள் அமுது உண்டு உவந்த திருவாய் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை. முருகனுடைய திருவடியில் போய் தலையை வைத்து வணங்குகிறவர்களுக்கு எங்கே போனாலும் தலைமை பதவி கிடைக்குமா? பாரு, எங்கே போனாலும் நீங்கள் தலைமை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். முருகனுடைய திருவடியை தலையிலே சூட்டி கொண்டவர்களுக்கு முடியணிந்தோங்கி வாழும் தலை மெய்யனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி. முருகா, உன்னுடைய புகழை கேட்டவர்களுடைய செவி இருக்கிறதே, அதில் எல்லாம் நல்ல நல்ல செய்தியாக வந்து விழுமா. விழாச்சுபம் கேட்கும் செவி, காதில் நல்ல நல்ல விழா செய்திகளாக வரும் இல்லையா? ஒரு நாள் கேட்டதுக்கே விழாச்சுபமாக வரும்னா 33 நாள் கேட்க போகிறோமே, ஒரே விழா தான். நாம் விழாமல் இருப்பதற்காக எடுக்கப்படுகிற விழா தான் இந்த விழா. மெய்யனின் சீர் பேசும் செல்வர் வாய், செல்வர் வாய் நல்ல தெள்ள முதுண்டு வந்த திருவாய் மெய்யனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுவம் கேட்கும் செவி. ஆகையினாலே இந்த நாவினாலே முருகனுடைய பெருமையையும் காதுகளினாலே முருகனுடைய பெருமையையும் சொல்லியும் கேட்டும். அதனால தான் நேற்றைய தினம் அந்த பாடலில் பார்த்தோம், இச்செவியும் நாவும் இன்பாம் அமுதமும் எழுந்தனவே, இச்செவியும் நாவும் இன்பாம் அமுதமும். அந்த கந்தபுராண கடலிலிருந்து எழுந்த அமுழுது இந்த காதுக்கும் நம்முடைய நாக்குக்கும் இனிப்பாக இருக்குன்றார். இப்போ அமுது நாக்குக்கு இனிப்பாக இருக்கும், ஆனால் இந்த அமுது காதுக்கும் இனிப்பார். அமுழுது இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுகிறவர்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நிதானமாக பேசுவார்கள், அதுதானே முக்கியம். நிதானமாக பேசணும். வயசு போக 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 நினைவு தப்பும், மொழி குளரும், தொடர்ச்சி இருக்காது, எல்லாருக்கும் இயல்பாக நிகழும். அது முன்ன சொன்னது பின்ன ஞாபகம் இருக்காது, பின்ன சொன்னது முன்ன ஞாபகம் இருக்காது,
நினைவு தப்பும். யார் ஒருவர் அருளாளர்கள் வாக்குகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எக்காலத்திலும் இப்படி ஒரு நினைவு தப்புகிற செயல் நிகழவே நிகழாது. நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்முடைய நாட்டிலே ரொம்ப அரிதாக இருப்பது, ரொம்ப அரிது. எல்லாமே வந்து புராணங்கள் சொல்லப்பெறுகின்றன, கேட்கப்பெறுகின்றன, எல்லாமே நிகழ்கின்றன. ஆனால் கந்த புராணம் மட்டும் ரொம்ப அரிதாக நிகழ்கிறது, ரொம்ப அரிதாக நிகழ்கிறது. எனக்கு தெரிஞ்சு வாரியார் சாமிக்கு அப்புறம் இத்தனை தடவை கந்த புராணம் சொன்ன ஒரே ஆள்னு அடியன்தான் நினைக்கிறேன். கந்த புராணம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறது. 6 நாள் சொல்லியிருக்கேன், 10 நாள் சொல்லியிருக்கேன், 8 நாள் சொல்லியிருக்கேன், 12 நாள் சொல்லியிருக்கேன், 3 நாள் சொல்லியிருக்கேன் கந்த புராணத்தை. 33 நாள் சொன்னது இதான் முதல் தடவை ஐசிஎஃப். முருகனாக பார்த்து சொல்லு 33 நாள் அப்படின்னு முருகன் சொன்னது தான் இது. மனிதன் சொல்ல முடியுமா? இப்போ இந்த கந்த புராணத்தை நாம் விரும்பி கேட்கலான்னு கூட சொல்கிறதுக்கு எங்கே? நீ பெரிய புராணம் சொல்கிறாங்க, திருவிளையாடல் புராணம் கூட சொல்கிறாங்க, தேவாரம் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, ராமாயணம் கேட்கவே வேணாம், மகாபாரதம் எல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அடிக்கடி நிகழுது கந்த புராணம். இவன் ஜெகநாதன் அந்த காலத்திலேயே எழுதியிருக்காரு. இவன் ஜெகநாதன் அந்த காலத்தில் எழுதும்போது சொல்கிறார், அவர் 20 நாள் திருநெல்வேலியில் அவரை பேசுகிறதுக்கு கீவா ஜெகநாதன் அவர்களை கலைபகல் ஆசிரியர் அவரை கூப்பிட்டுருக்காரு. அவர் அங்கே திருநெல்வேலியில் 20 நாள் பேசியிருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, கந்த புராணத்தை சொல்கிறவங்க யாரும் ஜாஸ்தி இல்லை, சொல்கிறதும் கிடையாது. ஆனால் 20 நாள் சொல்கிறதுக்கு என்ன கூப்பிட்டது என்னால் நம்பவே முடியல. 20 நாள் சொல்கிறது கந்த புராணம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. 20 நாளைக்கு கந்த புராணம் சொல்கிறது எனக்கு முருகப்பெருமானே கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். இந்த 20 நாள் கந்த புராணத்தை முதல் முதலாக நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அவர். அவர் சொல்லும்பொழுது 1975 இன்னும் சொல்கிறார், 74 75 40 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம தான் இந்த ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி 33 நாள் கந்த புராணத்தை சொல்லியிருக்கோம். அப்படி ஒரு எல்லாம் எங்கு நடக்காததை செய்து காட்டுவது தான் ஐசிஎஃப். ஐசிஎஃப்ங்கிறது அதுதான், அவ்வளவு ஒரு சிறப்பு. சாமி அப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காரு ஐசிஎஃப்க்கு. கமல விநாயகர் அங்கே உட்காந்து, கமல விநாயகர் இல்லை, அவர் விகடச்சக்கர விநாயகர் அங்கே உட்காந்துருக்கோம். சாமி ஒரு விகடச்சக்கரன். அதுபோல் இந்த கந்த புராணம் என்பது யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான திருப்பங்களும் திருப்புமுனைகளும் அமைந்து வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பெருசாக நிகழும், சிறப்பான நிலை. அந்த கந்த புராணத்துக்கே இருக்கிற வலிமை. வாரியார் சாமியை ஒன்று ரெண்டு சமயம் வருத்தப்படுவாங்க, சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன் சொல்லி. எல்லோரும் ராமாயணம் பேசவா மகாபாரதம் பேசவான்னு கூப்பிட்றேன், ஒருத்தராவது கந்த புராணம் பேசவாங்கன்னு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களேங்கிற சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கந்த புராணம் பேசவான்னு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ராமாயணம் பேசவான்னு கேட்டால் என்னப்பா ராமாயணம் சொன்னால் சார், அதில் 2 விருது, ஒன்று சீதா கல்யாணம், இன்னொன்று ராமர் பட்டாபிஷேகம், 2 சிறப்பாக இருக்கும் சார். 2 சிறப்பாக வர ராமாயணத்தை அப்படி சொல்லி, ஐயா இதில் 3 கல்யாணம் வருது, ஐயா இது அதை விட சிறப்பாக செய்து கந்த புராணம்னு சொன்னால் மக்கள் வரலையேன்றாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து 33 நாட்களும் கந்த புராணத்தை நாங்கள் கேட்டு சிறப்படைவோம்னு ஐசிஎஃப்ல அப்படி கூடி இருக்கிறார்கள். அதுதான் கந்த புராணத்தை கேட்கணுங்கிறதுக்கே ஒரு பெரிய பேர் செய்திருக்கணும். முருகனுடைய
அந்த பராக்கிரமத்தை அவன் முழுமுதற் பொருள். அவன் அவன் வந்து சிவமாம் நிலையில் நின்றவன் முருகப்பெருமான். வாழ்க்கையில் என்ன கவலை, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, இப்போ அந்த கந்தபுராணத்தினுடைய சாரமாக குட்டி கந்தபுராணம்ங்கிறதா கலிவன்பா, குமரவர் செஞ்ச கந்தர் கலிவன். அதுக்கே சொல்லுவாங்க ரொம்ப தீர்க்க முடியாத சிக்கல், தீர்க்க முடியாத ஒரு வாழ்க்கையில் ஒரு சுமை இருக்குமானால் கந்தர் கலிவன்பாவை படித்தா அது தீர்ந்துடுவாங்க, குட்டி கந்தபுராணம். அப்படின்னா இந்த கந்தபுராணம் படித்தா என்னென்னலாம் வரும் நீங்கள் தான் யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தது நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளி செய்த கந்தபுராணம். கந்தபுராணத்தை சாமி செய்கிற பொழுது எப்பொழுதுமே காப்பிய அமைப்பிலேயே இந்த புராணத்தை தமிழ் புலவர்கள் மட்டும் செய்திருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் தமிழ் புலவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பொழுது ஒரு காப்பிய அமைப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதை அவ்வாறு செய்துள்ளார். அதனால் நம்முடைய புராணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி அதனுடைய பாயிரமாக, அப்புறம் பாயிரத்துக்கு அடுத்தது இந்த கதை அல்லது இந்த புராணம் எந்த காலத்தில் நடக்கிறது, எந்த நாடு, அந்த நாட்டிலே ஓடுகின்ற ஆற்றின் சிறப்பு, நாட்டின் சிறப்பு, எந்த ஊர் சம்பந்தப்பட்டது, ஊர் சிறப்பு, அப்படி போகும். இப்போ பெரிய புராணத்தையே சாமி என்ன பண்ணார், 63 பேர் கதையை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து பெரிய புராணத்தை இந்த மாதிரி 63 பேர் தனித்தனி கதையாக சொன்னால் இது சிறுகதை தொகுப்புடுவான். இந்த காப்பியத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இதை. அதுக்காக என்ன பண்ணார், ஒரு ஹீரோவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். இப்போ பெரிய புராணத்துக்கு யார் ஹீரோ, சுந்தரமூர்த்தி சாமி. நல்லா அருமையாக அமைஞ்சு போச்சு. சுந்தரமூர்த்தி சாமியோட இப்போ கதாநாயகராக போட்டு ஒரு காப்பியம், இப்போ காப்பி அமைப்பில் இருக்கணும். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கதாநாயகன்னு சொன்னால் கதைக்கு முதல்லையும் வரணும், நடுவுலையும் வரணும் இல்லையா, இன்ட்ரோவில்ப்போ அவர் தான் ஃபினிஷ் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸில் அவர் தான் வரணும். ஹீரோன்னா அப்படி தானே, ஆரம்பத்தில் வந்துட்டு கடைசியில் வந்த ஹீரோ அது அல்ல. அந்த கதையில் தோட்டது, அதனால் சுந்தரரை வந்து எடுத்துக்கிட்ட உடனே சுந்தரரை எப்படி அந்த கதை முழுக்க வர மாதிரி வர்றதுன்னு வச்சுக்கிட்டார். ஹீரோ இருந்தால் ஹீரோயின் இருக்கணும், நல்ல வேளையாக ரெண்டு ஹீரோயின் நமக்கு அமைஞ்சு போச்சு. ஒன்று பறவையார், இன்னொன்று சங்கமேராஜ், ரெண்டு ஹீரோயின் ஆரம்பிச்சு. வில்லன் இருக்கவே இருக்கிறார் சிவபெருமான். அதில் கதைக்கு அருமையான பிளாட்டு கிடச்சி போச்சு இல்லையா. அப்படி ஒரு அருமையான இந்த பெரிய புராணத்தை அமைக்கிற பொழுது இந்த அம்சங்கள்லாம் இருக்கான்னு பார்த்து அமைச்சார். அதுபோல தான் கந்தபுராணத்தை அமைக்கிற பொழுதும் இந்த காப்பி எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கிற பொழுது அவருக்கு இப்போ அவர் இந்த ஊர் பேர் சிறப்பு சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அவர் தான் கதாநாயகன் எடுத்துக்கிட்ட உடனேயே கதாநாயகன் சம்பந்தப்பட்டதாக எந்த ஊரை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறார். கதாநாயகன் பிறந்த ஊரை எடுத்துக்கிறதா, திருநாவலூர் எடுத்துக்கல. இப்போ சோழர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய அதை எடுத்துக்கலாமா, அவர் காலத்தில் இப்போ தஞ்சாவூர் தான், அதை எடுத்துக்கலாமா, எடுத்துக்கல. சேக்கிடாரு கேட்டேன்னு கேட்டால் திருவாரூர் மேலே ஒரு கண், என்ன திருவாரூர் மேலே ஒரு கண்ணுன்னா அங்கே தானே திருத்தொண்ட தொகை பிறந்தது. அப்போ திருத்தொண்ட தொகை பிறந்த அந்த ஊரைத்தான் நாம் ஊராக எடுத்துக்கணும். அதனால் ஊர் சிறப்பு சொல்ல வருகிற பொழுது எந்த ஊர் பற்றி சொன்னார், திருவாரூர் தான் ஊர் சிறப்பாக சொன்னார். திருவாரூரை ஊர் சிறப்புக்காக எடுத்துக்கொண்டார். ஊர் சிறப்பு திருவாரூர்னு எடுத்துக்கிட்டோம்னா மணிநீதி சோழங்க அதை அருமையாக எடுத்து அதை விளக்கிட்டார். இப்போ அதுபோல் கந்தபுராணத்தை சொல்ல வருகிற பொழுது கந்தபுராணத்திற்கு என்கிற அந்த
ஊர் எந்த ஊர் எடுத்துக்கிறதுன்னு அப்படி பார்த்தார். கந்தபுராணத்துக்கு பொதுவாக ஒரு ஊர்னு எடுத்து எப்படி அதை சொல்கிறது யோசிக்கும் போது அவருக்கு பாருங்க, அவருக்கு என்ன தோணுது, குபரக்கோட்டை எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் தானே இருக்குது. அப்போ காஞ்சிபுரம் தான் இந்த காப்பியத்துக்கு தலைநகரம், தொண்டை நாடு தான் நாடு, இங்கே ஓடுகிற பாலியாறு தான் ஆற்று சிறப்பு அப்படின்னுட்டு அந்த சிறப்புகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். காப்பியத்துக்குள்ளே புகுகிற பொழுது அந்த நாட்டு, அந்த நாட்டில் ஓடுகிற ஆறு, அந்த நாட்டிலே இந்த கதை நடக்கிற களமாக இருக்கக்கூடிய ஊர், அதனால் ஆற்று சிறப்பு, நாட்டு சிறப்பு, ஊர் சிறப்பு அப்படின்னு அதை அப்படி எடுத்துகிட்டு வரணும். பார்க்க போனால் கந்தபுராணத்தினுடைய கதை சீன் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா கைலாயத்தில் தான் ஓப்பன் ஆகுது. சீன் அங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் காஞ்சிபுரத்தில் நிற்கிறார் இவர். காஞ்சிபுரத்தில் நிற்கிறது சொல்கிறாரு, கைலாயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், காஞ்சிபுரத்தை முதல்ல பார்க்கலாம்ன்ட்டார். நீங்கள் காஞ்சிபுரத்தை பார்ப்போம் முதல்ன்ட்டார். இந்த பாலி ஆறுன்னு ஒரு ஆறு, எனக்கு தெரிஞ்சு நான் அதில் தண்ணி பார்த்ததே இல்லை. சொல்லுவாங்க என்னவோ மழை பெய்யும் தண்ணி வரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுலாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் பார்த்ததில்லை. இப்போ கூட சமீபத்தில் வந்துச்சான் தண்ணி, அந்த நேரம் பார்த்து செங்கல்பட்டு பக்கமோ அந்த பக்கமோ நான் போகலை, கொஞ்சம் தண்ணி ஓடிச்சாமே பாரு. இதில் தண்ணியே வரது கிடையாது, அது எப்போயாவது வரும், வந்தால் வெள்ளம் மாதிரி அடிக்குமா, அடித்து நிமித்திட்டு விவாதம் பண்ணிட்டு போகுமா. இப்போ நம்ம கவனிக்காமல் விட்டோம், பல அணைகளை கட்டிட்டாங்க அங்கே குறுக்கால, அங்கேருந்து தண்ணியே வரமாட்டேங்குது. நந்திமலையில் மழை பெஞ்சு தான் இங்கே பாலியாறில் தண்ணி வரும். நந்திமலையை தாண்டினவனைய பல செக்டாம் கட்டிட்டாங்க ஆந்திராவில். சரி, அப்போ அந்த காலத்தில் டேமு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த நந்திமலையில் தண்ணி ஊற்றி அடித்து புரண்டுக்கிட்டு வெள்ளம் வருமா? ஆனால் அப்போவே சொல்கிறாரு, இது எப்போவாவது தண்ணி வரும், எப்பவும் தண்ணி ஓடாது. ஏன் தெரியுமான்னாரு, இதுக்கு பேர் பாலியாறுன்னு பேர், பாலாறுன்னு பேர். அப்படின்னா தாய்க்கு எப்போ பார்த்தாலும் பால் சுரக்காது, குழந்தைக்கு பசி வருகிற பொழுது தான் பால் சுரக்கும். அதுபோல் இந்த ஆற்றுல உயிர்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது தண்ணி ஓடுன்ட்டார். அதனால தான் இதுக்கு பாலாறுன்னு பேருன்னார். அப்போ இந்த பாலாத்தில் தண்ணி ஓடுகிற பொழுது அவ்வளவு வலிமையாக ஓடுமா? ஒரு சீன் சொல்கிறார், ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த அந்த காட்சி, ரொம்ப அழகாக இருக்குது. பாலாற்றில் வெள்ளம் பெருகி தண்ணி ஓடுது, பெருக்கெடுத்து ஓடுது. அந்த பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணியை பார்க்கிறார் கச்சியப்பர். அதில் மீன்களை பார்க்குறார், அவ்வளவு ஃபோர்ஸாக ஓடுது அந்த தண்ணி. அதில் இந்த மீன்கள் வந்து அப்படியே நிற்கிது, நிற்கிறது மட்டுமல்ல அது எதிர்த்து போதும், எதை அந்த ஆற்று போக்கை எதிர்த்துக்கிட்டு அந்த மீன்கள் போதும். அதை பார்க்குறார் கட்சியை பேர், பார்த்த உடனே சொல்லுகிறார், உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனல் சடை மேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்டமானதியில் உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனல் சடை மேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்ட மா நதியில் முத்தமிழ் விரகன் ஏடு என்ன, முத்தமிழ் விரகன் முதிரு முத்தமிழ் விரகன் ஏடு மொய்மீன். அங்கே பாண்டிய நாட்டிலே வைகையாறு பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது அந்த வைகை ஏன் பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னாரு, இந்த பெருக்கெடுத்து ஓடுகிற
அந்த வைகை ஆற்றில் கரையோரமாக நின்று கரையை அடைக்க ஒவ்வொருத்தராக வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வந்திக்கிழவிக்கு கூலியாளாக ஒருத்தர் போனாரியா? வந்தி கிழவிக்கு கூலியாளாக ஒருத்தர் போனார். வந்திக்கிழவி ஒரே ஒரு கிழவி, அந்த கிழவியை வீட்டில் அந்த அரசு அதிகாரி வந்து வேலைக்கு வா நீ அப்படின்னு கூப்பிட்றான். என்னால் முடியலையப்பா, நான் கிழவிப்பா, உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிட்டு அனுப்பு. வீட்டில் ஒருத்தரும் கிடையாதுப்பா, நான் ஒருத்தி தானேப்பா. அப்போ நீ வந்துரு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. அப்படின்னா யாராவது கூலியால் அனுப்பு. ஆமாம், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தே தீரணும் அப்படின்ட்டு போயிரு. கிழவி ரொம்ப கவலைப்பட்டு, சொக்கநாதா பெருமானே, ஏதோ இந்த பிட்டு வியாபாரம் பண்ணி என் வாழ்க்கையை ஓட்டிட்டு உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேங்கும்போது ஒரு வேலையாள் வந்தான். தலையில் ஒரு கூடை, கையில் ஒரு மம்பட்டி, இடுப்பில் அன்னைக்கு வாங்கின புது வேஷ்டி, தலை மேலே வச்சிருந்த ஒரு துண்டு தோல் மேலே போட்டிருக்கிறாரு. கூலி கூலி கூலியால் போல. கிழவி அவசர அவசரமாக அடுப்புலேருந்து எந்திரிச்சு வெளியில் வந்து எட்டி பார்க்கும்போது தெருமுனைக்கு கூலி, அங்கேருந்து திரும்பி, பாட்டி நீயா கூப்பிட்ட? ஆமாம், கிட்டே வந்தார். என்ன வேலை உன்ட்ட இருக்கு? எல்லா வேலையும் செய்வியாப்பா, உன்ட்ட என்ன வேலை இருக்கு சொல்லு. இல்லை, வைகை யார் பெருக்கெடுத்து ஓடுதான், அடைக்கிறதுக்கு ஆள் கேட்குறாங்க. சரி, அதுக்கு கூலி ஆள் நீ போயிட்டு வரியா? நீ போகிறது தானே? நான் வந்து பிட்டு வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் நின்றுடுமா? வியாபாரம் நிற்குங்கிறதுக்கு இல்லை, என்னால் கிளவி, நான் எங்கே போகிறது? பாட்டி நான் ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன், உனக்கு சரிப்படுமான்னு தெரியலையே அப்படின்னாரு. என்ன பாலிசியாக இருந்தாலும் சொல்லுப்பா, அது என்ன லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியா? சரி பண்ணிடலாம் சொல்லு, என்ன உன் பாலிசி? பாட்டி நான் வேலைக்கு போகணுன்னா நான் கூலி முதல்ல வாங்கிடுவேன். ஓஹோ, கூலி வாங்கிட்டு தான் நான் வேலை செய்வேன், இந்த ஊர் ஆளுங்களை நம்ப முடியல. செக்கு கொடுத்தா ரிட்டர்ன் ஆகுது. நான் கூலி கொடுத்தா நான் செய்வேன். சரி, கூலித்தார். பாட்டி இன்னொரு கண்டிஷன் என்ன? கூலி நான் காசாக வாங்கிறது இல்லை, சாப்பிட்ற பொருளாக தான் வாங்குவேன். பாட்டி என்னச்சு, நல்லா இருக்கணும்டா, நூறு ஆயுசு இருக்கணும். ஏன் பாட்டி? என்கிட்ட காசு கிடையாது, பிட்ட புட்டு வச்சிருக்கிறேன். சரி வையி, புட்டு புட்டு வையி. உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு தேவாமிர்தமாக இனிச்சுதான் ஜாமிக்கு. அடியார்கள் கொடுக்கறத அவ்வளவு ஆனந்தமாக எடுத்துக்குவானா சிவபெருமான். அதான் இந்த பாட்டிக்கிட்ட இந்த பிட்டை வாங்கினத்துக்குன்னே வந்தானா? ஏன்னா அந்த பிட்டு செய்கிற பொழுதெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியே செய்யுமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம், சொக்கநாதா நமச்சிவாயம், ராஜா எப்போ உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும்டா ராஜா. பாட்டி புட்டு என்ன இப்படி இனிக்குது? அது சொக்கநாதன் பேர். சொக்கநாதன் பேர் சொன்ன இன்னிக்குமா? ஆமாம். ஆஹா, நல்லா கண்டுபிடிச்சிருக்க பாட்டி நீ. இன்னொன்று வையி, மகராஜனா சாப்பிடு. உனக்கு உனக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ நீ அவ்வளவு சாப்பிடு, உனக்கு எவ்வளோ வேணாலும் வைக்கிறேன். அப்படியா? சரி. நிறைய புட்டு சாப்பிட்டார். நான் ஒன்று கேட்குறேனேன்னு கோச்சிக்காத பாட்டி, நான் கோச்சிக்க மாட்டேன். நீ தான் புட்டெல்லாம் நல்லா கொடுத்த, நிறையா தின்னேன், நீ தப்பாக நினைக்க மாட்டியா? நான் அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டேன். கேளு பாட்டி, நீ முன்ன முன்ன வேலை செஞ்சிருக்கிறியான்னு கேட்டேன்.
எப்படா பாட்டி கண்டுபிடிச்சது? பாட்டி, பெரிய இன்சல்ட். நான் ஒரே நேரத்தில் அஞ்சு தொழில் பண்றவன். நான் கோச்சிக்காதப்பா. ஏன் அப்படி கேட்ட? இல்லை, மம்பட்டியில் மண்ணு பட்டு பார்க்கவே புதுசாக இருக்கு. கூட என்னடான்னா அதை விட புதுசாக இருக்கு. நீ கட்டியிருக்கிற வெட்டி இப்போதான் எடுத்து புதுசாக கட்டிட்டு வர, தெரியாமல் கட்டடா. முதல்ல வேலைக்கு வந்திருக்க போல இருக்கு. நல்லா இரு, மகராசனாக இரு. பாட்டி இப்படிலாம் பேசுகிறேன்னா நான் போயிடுவேன். இல்லை இல்லை, கோச்சிக்காது கோச்சிக்காது. இப்போ வந்தி கிழவிக்கு பதிலாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி போய் நீ வேலையை செய். இதை குறிப்பிடுறாரு அவர். சொல்ல வந்தது வேற விஷயம். ஆனால் அன்பினாலே கொடுக்கப்படுகிற செய்தியை தேடி வந்து என்ன, தன்னுடைய கால்கள் நிலம் தோய வந்து அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு, அது மாதிரி தான் சேந்தனாருடைய களியை வாங்கி சாப்பிட்டவர். அன்பாக வைக்கிற பொழுது பெருமானு சாப்பிட்ருவார். நம்ம ரொம்ப அன்பாக சில விஷயம் வைப்போம். வைக்கும்போது சாமி எடுத்துக்குவாரோ இல்லையோ நினைப்போம். அப்போ யாராவது வந்துடுவாங்க, இங்கே என்ன அப்படிம்பாங்க. உடனே நீங்கள் அந்த அடியாரையோ நீ யார் என்ன நினைக்கிறோன்னு சாமி அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கணும், கையில் கொடுத்துடணும். அவங்க சாப்பிட்டா சாமி சாப்பிட்டவன், அவர் சாப்பிட்றாரு, அப்படி தான் சாப்பிடுவார். உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்து அந்த மண்ணை தலைமையில சுமந்தானாம். எதுக்கு என்ன? மா நதியில் கிட்டு வைகை நதிய அடைகிறது டேம் பொழுது ஐயன் நதி பெருக்கெடுத்து வந்து அது எங்கே வச்சாருனார். இக்கணோண்டு மண்ணை எடுத்து அந்த தலையில் வச்சுருக்கார். பெருகி வருகின்ற கங்கைக்கே டேம் போட்ட ஆள் இவர். இந்த ஒலி புனல் சடைமேல்னார். ஒலி புனல் சடைனா தலையில் கங்கைக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு மயிரிழையை வச்சு டேம் போட்ட இந்த ஆள் இந்த வைகைக்கரை அடைக்கிறதுக்காக மண் எடுக்கிறாராம். இதை விட பெரிய விளையாட்டு எங்கே பார்க்க முடியும்னு கேட்குறாரு. ஒலி புனல் சடை மேல் மதுரை நாயகன் மண் சுமந்து கிட்ட மாநதியில் மொய் மீன் வைகை நதியில் கொண்டு போய் மண்ணை இட்டார். சரி, அந்த மண்ணை இட்ட அந்த இடத்துல மாநதியில் முத்தமிழ் விரகன் முதிரும் முத்தமிழ் விரகன். யார் முதிரும் முத்தமிழ் விரகன்? ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர், திருஞான சம்பந்தர். அந்த வைகை ஆற்றில் பெருகி இருக்கிற வைகை யாரு, அதில் மண்ணை கொட்டி நம்ம சிவபெருமான் அதில் டேம் போட்டார். அந்த வைகை ஆற்றில் பெருக்கெடுத்து ஒரு தடவை வருகிற பொழுது எங்கள் ஞானசம்பந்தருடைய ஏடு அதில் வாழ்க அந்தனர் வானவர் ஆணி நம் வீழ்கதன்புடல் என்கின்ற அந்த எழுத பெற்ற அந்த பதிகமானது ஏடானது எதிர்த்து போச்சு. எதை? அந்த ஆற்றை எதிர்த்து போச்சு வைகை ஆற்று. கண்டிஷன் என்னன்னு கேட்டால் வைகை ஆற்றில் அடித்து செல்லப்படாமல் அங்கே நிற்கணும். கண்டிஷனை தான். ஆனால் கண்டிஷனுக்கு மேலே போய் இது எதிர் திசையில் வர போக ஆரம்பிச்சுது. இதை பிடிக்கிறதுக்கு குதிரையில் போக வேண்டியிருந்தது. யார்? குலச்சிறையார். அது மாதிரி பாலியாறு பெருக்கெடுத்து வருகிற பொழுது அந்த பெருக்கெடுத்து வருகின்ற பாலியாற்று வெள்ளத்தில் மீன்கள் எதிர்த்து போகுதான். எது மாறினார்? ஞானசம்பந்தர் ஏடு மாதிரி எதிர்த்து போகுதுன்னார். இவருக்கு அந்த மீன்கள் அந்த ஆற்றில் அப்படி எதிர்த்து போகிறத பார்த்தவொடனே எது ஞாபகத்துக்கு வந்தது? ஞானசம்பந்தர் ஏடு வைகை ஆற்றில் எதிர்த்து போகிறது மாதிரி ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ என்ன சொல்ல வருகிறாருன்னு நல்லா கவனமாக கேட்கணும். மீன் அந்த ஆற்று நீரை எதிர்த்து போகிறதுன்னு சொன்னால்
அதற்குரிய வலிமை அதுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த ஆற்று தண்ணியை குடிச்சுத்தான் அந்த மீனுக்கு அந்த வலிமை வந்தது. அந்த ஆற்று தண்ணியை குடித்த மீனுக்கே இந்த வலிமை இருக்கும்னா, பாலியாற்று தண்ணீர் குடித்த தொண்டை நாட்டு மக்களுக்கு என்ன ஆன்ம வலிமை இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஆன்ம வலிமை அப்படி அந்த மீன்கள் எதிர்த்து செல்லுகின்ற அளவிற்கு வளம் நிறைந்த அந்த பாலியாறு. அதை எதிர்த்து மீன்கள் போதான் பாலியாறு வெள்ளம் என்று பெருக்கெடுத்து ஓடுகிற பாலியாறு பாய்கின்ற தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டில் மிகச்சிறப்பான நகரமாக விளங்குவது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை 160 பாட்டில் சொல்கிறார். 160 பாட்டு, அதுக்காக தனியாக 33 நாள் வைக்கணும். இந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு அவ்வளோ சிறப்பு சொல்கிறார். வடக்கு நோக்கி ஓடுவது பாலியாறு, தெற்கு நோக்கி ஓடுவது செய்யாறு. இந்த பாலியாருக்கும் செய்யாருக்கும் நடுவில் இருக்கிற இந்த காஞ்சிபுரம், அதில் ஏகாம்பரம் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் முதலாக அத்தனை சிவன் கோயில்கள் விளங்குகின்றன. அதில் தலைமை வாய்ந்தது ஏகம்பம். இந்த பாலியாருக்கும் இந்த செய்யாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் எப்படின்னு கேட்டால், கங்கை ஆற்றுக்கும் யமுனை ஆற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காசி மாநகரம் இருக்கிறதல்லவா, அதை விட ஒரு படி மேலே இங்கே இருக்கிற காஞ்சிபுரம் அப்படின்னார். கங்கைக்கும் யமுனைக்கும் இடையிலே இருக்கின்ற காசி எவ்வளவு சிறப்புடையது என்று அடியார்களால் போற்றப்பெறுகிறதோ, அதை விட ஒரு படி மேலே இந்த பாலியாருக்கும் செய்யாருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சிறப்பு பெற்றது என்று சொல்லுகிறார். ஆறுயிரெல்லாம் வீடு பெற்று உய்வான் அறம் பலபுரி, சாலை அணித்தாயி அறம் பலபுரி, சாலை அணித்தாய். எல்லா உயிர்களும் உலகத்திலே நலமாக வாழ்வதற்கும் பல்வேறு தொழில்களில் நிற்பதற்கும் 32 அறங்களை அங்கே அம்பாள் செய்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுக்க இயக்கம் காஞ்சிபுரத்தை அடிப்படையாக கொண்டுதான். சக்தி இயக்கம்னே பேர் அதுக்கு. சென்டர் எதுன்னு கேட்டால், அம்பாளுக்கு சக்தியினுடைய இயக்கத்தினுடைய அந்த மையப்புள்ளியாக விளங்குவது காஞ்சிபுரம். இப்போ நாம் பார்க்குற காஞ்சிபுரம் ஒரு குறியீடு தான். உண்மையான காஞ்சிபுரம் எங்கே இருக்குன்னு சொல்கிறார். பேர் அரபு அரசன் தவம் புரி இடமாம் பிளத்தினிடை கோயில் கொண்டு, பிலம்னா கிரவுண்டுக்கு கீழே, அதுதான் பிலம்னு பேர். இப்போ அந்த கிரவுண்ட் லெவல் இருக்க, அதுக்கு கீழே பிளத்தினிடை கோயில் கொண்டு அறம்பலபுரி ஆரணம். அந்த அறம்பலபுரிகின்ற சாலையின் அணித்தாய், 32 அறங்களையும் செய்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் பூமியினுடைய கீழே பிலம். அங்கே ஒரு காலத்திலே நாகர்களுடைய அரசனாக விளங்கக்கூடியவன் அங்கே தவம் புரிந்த இடமாக விளங்குவது. தவம் புரி, அந்த முன்னர் தவம் புரிந்த அந்த இடத்திலே அம்பாள் இப்பொழுது பூரணி புரிகின்ற பூசனையை கொண்டு காரணனாய் விளங்கும் சிவகலைகள் எங்கும் நிறைந்து விளங்கும் அக்காஞ்சி. சிவகலைகள் அத்தனையும் நிறைந்து விளங்குவது காஞ்சி. அங்கே இன்றும் அம்பாள் பூசனை செய்து கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே காஞ்சிபுரத்திலே போய் நாம் சிவபூசை செய்தால் அம்பாளினுடைய சிவபூசையிலே கலந்து கொள்வதற்கு சமானம் என்று கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். அங்கே எந்த கோயில்லேயும் அம்பாள் சன்னதி கிடையாது.
அது வைணவ கோயிலாக இருந்தாலும் சரி, அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே எங்கேயுமே அம்பாள் சன்னதி கிடையாது. எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்த இடமாக விளங்குவது அந்த காமக்கோட்டம். இந்த காமக்கோட்டத்திலே அம்பாள் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி சிவபூஜை செய்கிறதுக்கான அந்த காரணத்தை கச்சியப்பர் வேறு விதமாக சொல்கிறார். நாம் பெரிய புராணத்தில் அது வேறு விதமாக பார்த்தோம். இதில் வந்து காஞ்சிபுரத்தில் அம்பாள் சிவபூஜை செய்கிறதுக்கு மேலிருந்து கீழே வந்ததற்கு மாவடியிலே சிவபெருமானை வணங்குவதற்கு அந்த காரணம் பூங்காவிலே கைலையிலே இருந்த காலத்திலே பெருமானுடைய இரண்டு கண்களையும் விளையாட்டாக அம்பாள் பொத்திவிட்டாள். உலகம் முழுவது இருள் சூழ்ந்தது, நெத்திக்கண்ணை ஓப்பன் பண்ணிட்டார். யூபிஎஸ் அப்போவே இருந்திருக்கு பாருங்க, டக்குனு ரெண்டு க்ளோஸ் ஆனவுட ஓப்பன் பண்ணிட்டார். ஆனார் அம்பாள், அந்த ஒளி அது வரைக்கும் அம்பாள் பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட ஒளி. சாமி தப்பு பண்ணிவிட்டேன், ஒன்றும் தப்பு பண்ணலம்மா. இல்லை சாமி, நான் போய் சிவபூஜை போடணும் நிவர்த்திக்கு. சரி, அப்போ வந்து இந்த காஞ்சிபுரத்தை சாமி தேர்ந்தெடுத்து கொடுத்து அங்கே போய் சிவபூஜை பண்ணுன்னு அனுப்பிச்சு இங்கே வந்து சிவபூஜை பண்ணுறான்னு எழுதுகிறார் அவர். அவர் அங்கே சிவபூஜை பண்ணுகிற பொழுது தான் இந்த அம்பாள் அற்புதமாக சிவபூஜை பண்ணுறார். அவர் சிவபூஜை பண்ணுகிற பொழுது சாமி நடுவில் வரார். ரொம்ப அற்புதமான சிவபூஜை, என்ன வர வேணும் கேளு. அப்படியே அம்பாள் சொல்ற, என்ன சாமி இன்னும் பூஜையே முடியல, அதுக்குள்ள வரம் கேட்கறது, நான் இன்னும் பூஜையை முடிக்கலையா. என்றும் முடிவதில்லை நும் பூசனை எம்பால். அம்மா உன் பூசனை என்கிட்ட என்னைக்குமே இங்க முடியாது, இது எவர் கண்டினியூ, அதனால தான் இன்றைக்கும் கண்ணியூ ஆகுது. நும் பூசனை எம்பால் என்றும் முடிவதில்லை. கேளு வரலாங்க. 32 அறங்கள் இருநாழி நெல்லை பெற்றுக்கொண்டு 32 அறங்களை அம்பாள் அந்த இடத்திலிருந்து செய்கிறாள் என்பது அந்த தலபுராணம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த காஞ்சிபுர நகரம், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை என்னன்னு சொல்கிறது, பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே வருகிறவர் சொல்கிறாரு. அந்த ஊர் சிறப்பை நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் டக்குன்னு சரின்னு சொல்லிடுவீங்க, இது போதுமே சார், இதை நீங்கள் முன்னாலேயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நான் இவ்வளோ சிறப்பு சொல்லிட்டு வரேன், ஒரு 2 சிறப்பு, 3 சிறப்பு, 4 சிறப்பு, 10 சிறப்பு, 20 சிறப்பு சொல்லியாச்சு. ஆனால் நான் இப்போ ஒரு சிறப்பு சொன்னவுடனே நீங்கள் உடனே என்ன சொல்லி, இதை முதலே சொல்லியிருந்தால் போதுமே, எல்லாத்துக்கும் சமானமாக இருக்குமே. அப்படிப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா, என்ன தெரியும், இந்த ஊரில் தான், இந்த ஊரில் தான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வாழ்ந்த ஊர். அவர் சொல்கிறார், குறிப்பிடுறார், இந்த ஊர் தான் சாக்கிய நாயனார் வாழ்ந்த ஊர். அப்போ எவ்வளோ சிறப்பு, இதை நீங்கள் முன்னாலேயே சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்டிருக்க முடியும். எங்கள் நாயனார் பிறந்த ஊர், திரு அவதாரம் பெற்று அருள் பெற்ற திருவுரா இது. ஏகாம்பரசுரரையே எண்ணிக்கொண்டு கல்லிலே தலையை மோத போன பெருமானை வளைக்கரமாக வந்து தடுத்தார் சிவபெருமான். உரியவருக்கு உரிய நேரத்திலே ஆடையை தோய்த்து கொடுக்க முடியவில்லை, அந்த பெரியவர் வந்துட்டாரே, அடியவர் வந்துட்டாரே, நடுங்குதே குளிரில் உடை கொடுக்க முடியாமல் போச்சே, துவச்சி போட்ட துணி காயிலேயே என்று நினைத்த உடனே அடியாருக்கு என்ன பதில் சொல்வது, அதை விட இறப்பதே மேல்னு அந்த துணி துவைக்கிற கல் மேலே மண்டையை மோத போன. மண்டையை மோத போன உடனே அந்த பாறையிலிருந்து ஒரு கை எழுந்திருச்சு தான். எந்த கைனா, வளை போட்ட கையின்னாரு, வளையல் அணிஞ்சிருந்துச்சு தான் அந்த கையை. அதை எழுதுறார் பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கீழ. அப்போ அங்கே காப்பாற்றுறது, வரம் கொடுக்கறது, அருள் செய்கிறது எல்லாம் சிவம் வந்து சக்தி வேஷத்தில் தான்.
அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த காஞ்சிபுரத்தில் பிரமன் வந்து தவம் செய்து கொண்டு தன்னுடைய அறிவை தூய்மை செய்து கொள்வதற்காக வந்து அந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் தவம் செய்வார். அப்படி தவம் செய்கிற பொழுது தான் அந்த பிரம்மதேவனை காண்பதற்காக பல முனிவர்கள் வருகிறார்கள். சாமி நீங்கள் என்ன இங்கே வந்துவிட்டீங்க, நாங்கள் சத்தியலோகம் போனோம், காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாருங்கிறாங்க, வந்தோம் இங்கே. அதாவது இங்கே என்னுடைய ஞானம் தூய்மை அடைவதற்காக வந்திருக்கிறேன். சாமி உங்கள் திருவடி வணக்கம், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு சாமி, நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உங்ககிட்ட வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சொல்லுங்க, என்ன காரணம்? நாங்கள் வந்திருக்கிற காரணத்தை நினச்சி பார்க்கும்போது, இந்த இடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் சத்தியலோகம் வந்தது உங்ககிட்ட ஒரு காரணம் பற்றி தான் வந்தோம். அப்படியா, என்ன சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வரலாறு கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஆகவே நான் முருகனுடைய திரு அவதாரத்தையும் முருகனுடைய பெரும் புராணத்தையும் கேட்டு நாங்கள் ஆனந்தப்பட வேண்டும். சச்சிதானந்தத்தில் சத்தும் சித்துமாக சிவம் சக்தியும் இருக்க ஆனந்தமாக இருப்பது முருகப்பெருமான் தான். எனவே முருகனை வணங்கினால்தான் வாழ்க்கையில் ஆனந்தம் என்று சொன்னார்கள். ஓ, இவ்வளோ தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? அதனால் முருகன் கதை கேட்கலன்னா சத்தும் சித்தும் இருக்கும், ஆனந்தம் வேணும்னா சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய கந்த புராணம் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். சரி, அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்தோம், நீங்கள் அங்கே இல்லைன்னு ஒன்று இங்கே வந்தோம், ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சிறப்பு. என்ன? நீங்கள் எங்களுக்கு கந்த புராணம் பற்றி விளக்கமாக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கலான்னு நினச்சி வந்தப்போ அதுக்கு எங்களுக்கு உரிய முறையில் அதற்கு ஒரு அந்த ஒரு ஒப்புதல் இங்கே தான் சாமி கிடச்சிது. எப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு இந்த காமக்கோட்டமும் பக்கத்திலே இருக்கக்கூடிய குமரக்கோட்டமும். இங்கே தான் குமரக்கோட்டம் இருக்குது. ஆகையினாலே முருகப்பெருமான் இருக்கிற குமரக்கோட்டத்தை நாங்கள் தரிசிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் அருள் செய்யணும். அவர் சொன்னார், நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வழி பண்ணுறேன் இருங்கன்னார். ஒரு தர்ப்பப்புல எடுத்து சக்கரை மாதிரி செய்து உருட்டினார், அது போய் ஒரு இடத்துல நிற்கும். அந்த இடத்துல நீங்கள் வனம் எடுத்து அங்கே நீங்கள் தவம் செய்து கொண்டிருங்கள். முருகனுடைய கதையை கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய புராணத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், அதற்குரிய தவத்தையும் அதற்குரிய வழிபாட்டையும் செய்திருந்தால்தான் அந்த புராணத்தை கேட்க முடியும். எனவே நீங்கள் அங்கிருந்து தவத்தையும் அந்த வழிபாட்டையும் செய்து கொண்டிருந்தால், உரிய காலம் வருகிற பொழுது கந்த புராணம் சொல்வதற்கு உமக்கு அங்கே சூத முனிவர் வந்து சேருவார், நீங்கள் செல்லலாம்ட்டார். அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. என்ன, 33 நாள் கந்த புராணம் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வழிபாடு தவம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதனால தான் இங்கே வந்து உட்காந்து இல்லையா? நான் சொல்லலை, கந்த புராணத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் எடுத்து பாருங்கள். சக்கரம் சுருண்டு போச்சு, உருண்டு உருண்டு போகுது, பின்னாலேயே போகிறாங்க. ஒரு வனத்தில் போய் நின்றுச்சு, அதான் நம்முடைய இடம்னு பேர் வச்சாங்க. அதுக்கு நைமிசாரண்யம்னு பேர் வச்சாங்க. அங்கேயே குடில் அமைத்தார்கள், அங்கேயே பெரும் தவம் புரிய ஆரம்பித்தார்கள், வழிபாடெல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் சூதமுனிவர் வந்தார். அவர் சொன்னது போலவே, பிரம்மா சொன்னது போலவே, சாமி நீங்கள் எங்களுக்கு தெரியும் கந்த புராணம் கேட்கறதுக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு. கந்தனுடைய கதையை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறத விட அதை சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ ஆவலாக இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாராம் சூதமுனி. கந்தன் என்று சொன்னாலே பற்றுக்கோடுன்னு அர்த்தம். கந்து அப்படின்னா பற்றுக்கோடு. கந்தன் என்று சொன்னால் பற்றுக்கோடாக இருக்கிறவன், உயிருக்கு பற்றுக்கோடாக இருக்கும். முருகா கந்தா, முருகன் குமரன், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து,
முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபும் கவரும் பரவும் குருபும் கவையன் குண பஞ்சரனே, குருபுங்கவ காலையில் எழுந்திருச்சா ராத்திரி படிக்கிற வரைக்கும் என்னென்னவோ பேசுறேனே, எத்தனை எத்தனையோ வார்த்தைகளை பேசுறேன், எத்தனை எத்தனையோ செய்திகளை பேசுறேன், எத்தனை எத்தனையோ பேர்களை சொல்றேன். அவ்வளவும் இந்த 24 மணி நேரத்தில் தூங்குற 8 மணி நேரம் தவிர்த்து 16 மணி நேரமும் பல பல விஷயங்களை பத்தி பேசுறேன் நானு. முருகானு உணர்வோடையும் குமரானு உணர்வோடையும் குகானு உணர்வோடையும் கொஞ்ச நேரம் கூட பேசலையேப்பா. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். முருகானு சொல்லுகிற பொழுது உள்ளம் உருகணும், குமரானு சொல்லுகிற பொழுது மெய்யான நிலையில் நிற்கணும், குகா 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 என்று சொல்லுகிற பொழுது உள்ளமெல்லாம் அந்த நினைவே நிறைந்து நிற்க வேண்டாமா, உணர்வு மயமாக ஆகின்ற அந்த நிலையை தருவதல்லவா இந்த திருநாமங்கள். சூத முனிவர் சொல்றார் கந்த புராணத்திலே முருகனுடைய பெருமையை பேசுவதற்கு இந்த நாக்கு என்ன புண்ணியம் பண்ணிச்சுன்னு தெரியலையே. கந்தனுடைய பேரை சொல்றதுக்காக அத்தனை பேர் கியூல நிற்கிறாங்க. எங்களுக்கு தவம் முற்றிடுச்சு, நாக்கு கொடுங்க, நான் கந்தான்னு சொல்லணும், முருகான்னு சொல்லணும். மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தொழும் மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் எத்தனை எத்தனையோ தீங்களை செய்தோம். முருகான்னு போய் அவன் வாழ்வன் என்று உணர்வு பூர்வமாக கண்ணீர் பெருக்கினான். எல்லாத்தையும் மன்னிக்கிறான் முருகன். ஆகையினாலே உங்களுக்கு அவனுடைய அந்த வரலாற்றை சொல்லுகிறேன். திருக்கைலாய மலை அங்கதான் கந்த புராணம் துவங்குது. கைலாய மலை விளவிளேர்னு இருக்கு. எப்படி இருக்கான் கைலாய மலை? விளவிளேர்னு இருக்கு. பனி மலை இல்லை, பனி மலை. அன்பர்களே ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும், கைலாய மலை வேறு இமயமலை வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பி கூட. கைலை மலை வேறு. கைலாய மலை என்பது சிவபெருமானுடைய இருப்பிடமாக திருக்கோயிலாக கருதப்படுவது. அங்கே அற்புதமாக விளவிளேன்னு இருக்குதான் கைலாய மலை. வெள்ளி மலை, இந்த வெள்ளி மலையாக இருக்கக்கூடிய கைலாய மலையை கண்ணுக்கு முன்பாக கொண்டு வருகிறார் கச்சியப்பர். திருக்கைலாய மலை என்று புண்ணிய மலையாகவும் நந்தி மலையாகவும் நன்மை மலையாகவும் புண்ணிய ஆன்மாக்களின் திருக்கூட்டம் சேர்ந்த மலையாகவும் அது விளங்குகிறது. புண்ணிய ஆன்மாக்கள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்து நிற்குமா, சேர்ந்து அந்த மலை ரொம்ப வெள்ளையாக இருக்குன்னாரு. கேட்டார், எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு சொல்லுங்க சார். ஆறு சூடிய ஆதியம் பண்ணவன் ஏறு மூறி வெள்ளேறும். சிவபெருமான் ஏறி வருகிற ரிஷபம் இருக்கு இல்லையா, அந்த ரிஷபம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குமோ, எவ்வளோ விளவிளையர்னு இருக்குமோ, அதுபோல இந்த கைலாயம் இருக்கிறது விளவிளையர்னு.
நல்லா தான் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி விளவிலேன்னு சிவபெருமானுடைய ரிஷபத்தை எங்கே போய் பார்க்குறது? நாங்கள் மாடு பார்த்துருக்குறோம், எங்கள் ஊரில் மாடெல்லாம் இருக்குது, ஓரளவு வெள்ளையாக இருக்கும், அது கொஞ்சம் போஸ்டர்லாம் திங்கும், அந்த மாடெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் சிவபெருமானுடைய ரிஷபம் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ விலையிலேயே இருக்கிற ரிஷபத்தை நாங்கள் எங்கே சாமி பார்த்துருக்குறோம்? நாங்கள் ஏதாவது பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் சாமி. சரி, சிவபெருமானுடைய ரிஷபம் போல் வெண்மையாக இருக்குன்றது உன் புரியலேங்கிறேன், அது எவ்வளோ வெண்மைங்கிறது இப்போ சொல்கிறேன். ஆறு சூடிய ஆதி எம் பண்ணவன், கங்கை ஆற்றை சிறசிலே சூடிக்கொண்ட ஆதி பட பகவனாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிறானே சிவபெருமான், அவன் ஏறு மூறி வெள்ளேறு ஏறி வருகிற ரிஷபம் இருக்கிறது அதுபோல் வெண்மையாக இருக்கிறதுன்னு சொன்னேன், அது இதே தெரியலன்ட்ட. அடுத்தது சொல்லுகிறேன், அது எவ்வளோ வெண்மையாக இருக்கும்னா, அது எவ்வளோ வெண்மையாக இருக்கும்னா, நீர் சேர்த்தரு அக்கண்ணுதல் கோலம், திருநீர் அணிந்திருக்கிற சிவபெருமானுடைய திருமேனி போல விளவிளையன்னு இருக்கும். நாங்கள் மாட்டையே பார்த்தது இல்லைங்கிறோம். நீங்கள் என்ன சாமி, மாட்டில் ஏறி வர சிவபெருமான் மாதிரி இருக்குன்னா சாமி, இதையே நாங்கள் பார்த்ததில்லை, ரிஷபத்தையே பார்த்ததில்லை, நீங்கள் சிவபெருமானுடைய திருமேனி மாதிரி இருக்குன்னா என்ன சாமி இது? ஏறும் அவன் ஏறி வருகிற ஆரோகணித்து வருகிற மூறி வலிமையான வெள்ளேறும் வெண்மையான ரிஷபம் போல தெரியலன்ட்ட. அக்கண்ணுதல் திருக்கண்ணிலே நுதற்கண்ணுடையவனாக இருக்கிற சிவபெருமான், நீர் சேர்த்தரு கோலமும், திருநீர் அணிந்திருக்கக்கூடிய விளவிலே இருக்கக்கூடிய திருமேனி கோலம் அது மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதுவும் தெரியலண்ண. சரி, இப்போ நீ புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிற, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற, இது சொன்ன உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். சிவனடியார்கள் உள்ளம் போல விளவிலேன்னு இருக்கும் ஐயா அப்படின்னார். இதெல்லாம் நீங்களே கைத்தட்டிட்டீங்க. இது ரெண்டு உதாரணம் சொன்னார், ஒன்றும் புரியல, ரெண்டுக்கும் புரியலன்னாங்க. அப்போ ஒன்று சொல்கிறேன் கேளு. நித்தனை தேரும் அன்பர் சிந்தையும் போன்றதே, சிவபெருமானையே முழு முதற் கடவுள் என்று அவனையே வழித்தி கொண்டு அவனையே பாடிக்கொண்டு அவன் திருநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறான், அடியார்களுடைய உள்ள எவ்வளோ வெள்ளையாக இருக்குமோ அது மாதிரி இந்த கைலாயம் விளவிளையேன்னு இருக்குன்னு. திருக்கைலாயம் அப்படி வெண்மையான விளவிளையேன்னு இருக்கக்கூடிய இந்த மலை. இப்போ இங்கே நல்லா கவனமாக கேளுங்க, அவர் இப்படி ஒரு உதாரணம் சொன்னார், விளவிளையன்னு இருக்கிறதுக்கு உதாரணம் சொன்னார். ஆனால் திருக்கைலாயம் எங்கே இருக்குன்னா, அடியார்கள் சிந்தை தான் திருக்கைலாயம். அதில் சிவபெருமான் வந்து உமையொரு பாகனாக ஆரோகணித்திருப்பான். அதனால தான் அடியாரை வணங்குகிற பொழுது திருக்கைலாயமாகவே வணங்கணும். அவர் சிந்தையில் அந்த ஆரோகணித்து உமையொரு பாகனாக சிவபெருமான் விளங்குவான். அதனால அடியாருடைய சிந்தைகள் எல்லாம் திருக்கைலாயம்னார் கச்சியப்ப சிவாச்சாரியர். நித்தனை தேரும் அன்பர் சிந்தையும் போன்றது, ஆறு சூடிய ஆதியம் பண்ணவன் மா கைலை. அற்புதமாக அந்த கைலாயம் மலையில் உங்களை எல்லாம் நான் பத்திரமாக கூப்பிட்டு போகிறேன், என் கூடவே வாங்க சாமி. எங்கே பார்த்தாலும் பணியாக இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே சிவ மன வாசனையாக இருக்குது. மெதுவாக பார்த்து வாங்க. அங்கே பார்த்தீங்களா வாசல்? ஆமாம் சாமி, ஒரு பெரிய கேட்டு தெரியுது சாமி, ஓடி இல்லாமல் உள்ளார இரு. வாசலில் நல்லா உத்துப்பார், கேட்டை பார்க்குறியே தவிர கேட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை நீ பார்க்கவே இல்லை. ஆமாம் சாமி, நீங்கள் சொன்னப்புறம் தான் தெரியுது. நெற்றி மேல் நிமிர் கண்ணும், நெற்றியில் நிமிர்ந்து பார்க்கிற பார்வை, கண்ணு நெத்தி கண்ணு. நெற்றி மேல் நிமிர் கண்ணும் நிலா ஒளிர் பொற்றடம் புயம் நான்கும், நெத்தி மேலே ஒரு கண்ணு, நான்கு தோள்கள், திருநீர் பூசின தோள்கள். பெற்று எம்பிரான் அருளால் பிரம்பு ஒன்று கைப்பற்று, கையில் ஒரு பிரம்பு வச்சிருக்காராம்,
இப்போ நமக்கு தெரியுதா, பிரம்பு பிடிச்ச முதல் வாத்தியாரே அவர் தான். கையில் ஒரு பிரம்பு. கம்பீரான் அருளால் பிரம்பு ஒன்று கைப்பற்று, நெற்றி மேல் நிமிர்கண்ணும் நிலா ஒளிர் பொற்றடம் புயம் நான்கும் பெற்று எம்பிரான் அருளால் பிரம்பொன்று கைப்பற்று நந்தி பறிவோடு காப்பதே. கையில் பிரம்பு வச்சுக்கிட்டு அந்த வாசலில் காப்பதேன்னாரு. கையில் பிரம்பு வச்சிருக்காரு ரொம்ப கண்டிப்பார். பறிவோடுன்னாரு அன்பு குறையாத நிலை. அன்பு குறையாத நிலையில் கையில் பிரம்பு, நெத்தி மேலே நெற்றி கண்ணு, நாலு தோல். அங்கே நிற்கிறாராம் யாரு? நந்திய பெருமான் வாசலில் நிற்கிறாராம். ஒரு பய உள்ளே போயிடுவான். ஆ, அப்படி அங்கே நின்றுக்கிட்டு அந்த வாசலில் நின்றுக்கிட்டு காவல் புரிகின்ற அற்புதமான அந்த கைலாய மலை. அப்போ நம்ம போகவே முடியாது. யார் சொன்னது நம்ம போக முடியாது? அடியார்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், டபக்குன்னு உள்ளே போயிடலான்டார். அப்போ நந்திய பெருமாட்ட பர்மிஷன், பாஸ்வேர்டை சரியாக சொல்லிட்டு உள்ளே போயிட வேண்டியதுதான். சாமி என்ன பாஸ்வேர்டு? சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி உள்ளே போயிடலான்னு. சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு நந்தி பின்னாலேயே எல்லோரும் உள்ளே போயிட்டோம். சிவாய நம்மன்ன உடனே நந்தி தியானத்துக்கு போயிடுவார். அந்த நேரம் உள்ளே போயிடணும். சாமி நீங்கள் சொன்ன பாஸ்வேர்டு இது தானா? இப்போ தான் புரியுது. அவர் சிவாய நம்மன்னு அடியார் உள்ள உருக சொன்னாங்கன்னா இவர் அவசமாயிடுவார். சிவாய நம்மன். அதனால் திருக்கோயிலுக்குள்ளே போகும்போது அதிகார நந்தியை தாண்டும் போது சிவாய நம்மன் சொல்லி கோயிலுக்குள்ளே போகணும் சாமியை பார்க்குறது. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே திருக்கைலாயம் தான். சிவன் கோயிலெல்லாம் திருக்கைலாயம் கோயில் தான். அதிகார நந்தியை தாண்டினோடனே பாஸ்வேர்டு என்ன? சிவாயனம். அப்போ தான் நீங்கள் உள்ளே போனதாக அர்த்தம். 250 ரூபா டிக்கெட்டு பிரயோஜனம் இல்லை. டிக்கெட்டை கையில் வச்சு வெளில தான் நிற்கணும். அது சும்மா கையில் டிக்கெட்டை வச்சு கிட்டக்கு போகிற மாதிரி இருக்குமே தவிர சாமி கிட்டக்கு நீங்கள் போகலை. என்ன பாஸ்வேர்டு? எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு சொல்லிட்டேன், என்ன மாட்டி விட்டுறாதீங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அதான் பாஸ்வேர்டு. அதுதான் அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. அதிகார நந்தி அதான் அதிகார நந்தி. உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தா ஒரு அழகான கோயில், என்ன அற்புதம். அவை எல்லா நவரத்திர கற்களா, மாணிக்க கற்களா, இரத்தனமா, வைரமா, என்னன்னு தெரியல. அவ்வளவு அழகாக பொதிக்கப்பெற்ற அற்புதமான மாடங்கள் எழுந்தது. யார் கட்டுனான? சிவபெருமானுடைய சங்கல்பத்தினால வந்ததான் அத்தனையும். அவருக்கு யார் கட்ட முடியும்? அங்கே பல பூதகணங்கள், சிவபூதகணங்களெல்லாம் மகிழ்ச்சியோடு அங்கு முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த இடம் அழகாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறோம். அங்கே கிட்டக்கு போயிட்டோம். கச்சியப்பர் சொல்கிறாரு, இப்போ நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்ததுனால அங்கே உள்ளுக்குள்ளே பேசுகிறது எல்லாத்தையும் கூட நம்ம கேட்க முடியும். இரு சாமி அம்பாள் ஏதோ பேசுகிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் கேட்போம். அம்பாள் பக்கத்தில் சாமி, அம்பாள் சொல்கிறாங்க, சாமி உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை சொல்லலான் இருந்தேன். சொல்லுமா? தங்களுடைய பார்வைக்கு அதை கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். சாமி உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது? சொல்லுமா, நீ தான் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கிறவ, உன் ஆட்சிக்குள்ள தானே எல்லாமே இருக்குது. சாமி உலகத்திலேயே பெரிய பாவம் எதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நீ சொன்ன அதுதான், அப்பீலே கிடையாது. சொல்லு என்ன பாவம். சே நானே சொல்லிடுறேன், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும். உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் சிவநிந்தை. சிவனை நிந்தை செய்கிறது, சிவனை தூஷணம் பண்ணுறது, சிவனை ஏசுறது, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம்.
கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர. அம்பாள் சொல்கிறார், சாமி எல்லாருடைய கற்பனைகளையும் கடந்த முழுமுதற் பொருள் நீவீர். கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நின்னை நிந்தை செய் தக்ஷன் பெற்ற மகளாக. சாமி உங்களை நிந்தை செய்த தக்ஷனுக்கு மகளாக நான் பிறந்து வளர்ந்து ஆங்கதோர் பெயரை அவன் கண் எய்தியே ஓங்கி நான் வளர்ந்த இவ்வுடலம் தன்னையும் தாங்குவன் மேலவை தரித்தற்கு அஞ்சினேன் நீங்குவன் அவ்வகை நீ பணித்தி என்றாள். சாமி உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்டா சிவன் இந்த, உலகத்திலேயே மிகப்பெரிய துன்பம் எதுன்னு கேட்டா சிவன் இந்த செய்கிறவன் பக்கத்தில் இருக்கிறது. சிவன் இந்த செய்கிறவனோட கூடி இருக்கிறது. சிவன் இந்த செய்கிறவனோட கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதே, அதை விட ஒரு பெரிய துன்பம் உலகத்தில் கிடையாது இல்லையா. மனைவி சிவனை வழிபாடு செய்வா, கனவை எப்போ பார்த்தாலும் தீட்டிகிட்டு இருப்பான், எப்படி இருக்குன்னு நினச்சி பாரு அந்த வாழ்க்கை. கன்றாப்பூர் கதை தானே, கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, கண்ணுக்குட்டி கட்டுற அந்த தறியை கடைசியில் சிவலிங்கம்னு நினச்சி அவன் வழிபட்டான், வேறு வழி இல்லை, அவன் அந்த திட்டு திட்டுறான் வீட்டுக்காரன். என்ன பண்ணுறதுன்னு அந்த அம்மைக்கு தெரியல. அவர் பாருங்க இப்போ என்ன ஆச்சு, நீ கும்பிடணும் அவ்வளோதானே, நீ எதை நினச்சாலும் சாமி இந்த கட்டுத்தறி மட்டும் தான் இருக்கு, கும்பிடு அங்கே இருக்கிறேன் நான், உனக்கு இதுக்கு என்ன வேணும், நான் இருக்கணும் அவ்வளோதானே, நீ எங்கே சொல்லு அங்கே நான் இருக்கிறேன்னா சிவபெருமான். நான் எங்கே இருக்கிறேன்னு நீ அங்கே வரணும்னு உன்னை சொல்லலை, நீ எங்கே நான் இருக்கணும்னு சொல்லு அங்கே இருக்கிறேன், நீ அங்கே வழிபாடு செய்ய உனக்கு வழிபாடு செய்யணும் அவ்வளோதானே, நீ சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன். சாமி கொஞ்ச நாள் இந்த தண்ணி பாட்டில் இருங்க, இருந்துடுறேன். அதுதான் சிவபெருமான், வேற எந்த கடவுளாலையும் அது முடியாது. சிவபெருமானுக்கு என்னன்னா எந்த வடிவத்தில் எந்த பெயரில் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வடிவமும் பெயரையும் தாங்குவான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கூட்டாமும். இந்த தக்ஷன் வந்து உங்களை பேசுகிற பொழுதெல்லாம் நாம பக்கத்தில் இருந்து நான் மட்டும் துன்பம் இந்த ஓங்கி வளர்ந்த இந்த உடலுக்கு என்ன பேருன்னா ஊரில் தாட்சாயினிங்கிறாங்க, தக்கன் மகள் தாட்சாயினின்னு சொல்லுகிற பொழுதெல்லாம் எனக்கு அத்துணை துன்பமாக இருக்கு. பெருமானே இந்த உடம்பு நீங்கணும்னு நீங்கள் அருள் செய்யணும். உழவாருங்கிற ஒன்றை சொன்னவர் அப்பர் சாமி ஒருத்தர் தான். காரணம் என்ன, எல்லாரும் தேவாரம் பண்ணதோடு நின்றுட்டாங்க, ஆனால் நம்ம சாமி என்ன பண்ணாங்க, உழவாரம் பண்ணாங்க. ஏன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் 30-35 வருஷம் சிவன் இல்லை சிவன் கிடையாது அப்படின்னு சிவனை தூஷணம் பண்ணவங்க கூடாரத்தில் இருந்து அவங்க கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. அப்புறம் நினைக்கிறார் 35 வருஷமாக சிவன் இல்லைன்னு சொன்னவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டானே, அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டானே, இந்த உடம்பு அதில் வளர்ந்த உடம்பாச்சு. ஆகையினால இந்த மனம் தூய்மை ஆயிடுச்சு, அறிவு தூய்மை ஆயிடுச்சு, ஆனால் உடம்பு இது தூய்மையாச்சான்னு தெரியலையே. அதனால என்ன நினைக்கிறார், இந்த உடம்பை தூய்மை செய்வதற்கான முயற்சியில் இறங்குறார், வேற யாரும் அதை நினைக்கல. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்,
போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல். போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், விண்ணப்பம் ஒன்று உண்டு. போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல். மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறித்துவை. சாமி என்னை ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்பை ஏத்துக்கிட்டீரான்னு தெரியலையே சாமி. சாமி அடியார்கள்லாம் என்னன்னு நினைப்பாங்க? நேற்று வரைக்கும் இல்லைன்னு சொன்னவர் தானே இவர், இன்னைக்கு இருக்குங்கிறாரு. சாமி நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. சாமி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய ரிஷப சின்னத்தையும் உங்கள் திரு சூல சின்னத்தையும் என் தோளில் பொறிச்சு வைங்க சாமி. மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறித்து விடி போக விடில் என்று போக விட்டீங்கன்னா பெரிய பழியாக போயிடும். பூதகடைகளை அனுப்பிச்சு சூலத்தை பொறிச்சு வைக்கிறார். என்ன வேணும் கேளு, நான் செய்ய தரேன். இந்த பக்கம் சூலம், அந்த பக்கம் ரிஷபம், பிடிச்சு போதுமில்ல. ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருந்தார், அதுக்கப்புறம் திரும்பவும் சாமி இங்கே சூலம் முறிச்சிங்க, இங்கே ரிஷபம் முறிச்சிங்க, இதிலேருந்து ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்களான்னு தெரியலையே. நான் என்னவோ இப்படி கேட்டேன். சரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இது இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. தலையில் போட்டிங்கன்னா சாமி டோட்டல் பாடியும் கவர் ஆகிடும். நான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி போடாமல் விட்டுட்டேன். இங்கேருந்து போட்டிங்கன்னா எல்லாம் டோட்டலாக கவர் ஆகும். சிரசு மேலே உங்கள் திருவடியை சூட்டினீங்கன்னா இந்த வேக வேகமாக வருவான் ஒருத்தன் யமன், அவங்ககிட்ட போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயப்படல. நான் ஒன்றும் யானேதும் பிறப்பஞ்சன் இறப்பதற்கு என் கடவேன். மணிவாசகர் கேட்குறார், ஏயா நான் பிறப்பை பற்றியே கவலைப்படலைங்கிறேன், அப்புறம் இறப்பை பற்றியே கவலைப்பட போகிறேன். ஏன் பிறப்பை பற்றி கவலைப்படுறேன்னா அவன் தான் இறப்பை பற்றி கவலைப்படணும். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன்னார். என்ன தைரியம் பாருங்க மணிவாசகருக்கு. இப்போ தைரியமாக சொல்ல முடியுமா நம்மளால? அட அடக்கு என்ன பிறப்பையா போயா, எனக்கு சாவை பற்றியே கவலை இல்லை, எனக்கு சாவே முதல்ல கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கு, அப்புறம் இப்போ என்ன பிறப்புன்னு கேட்டுட்டு அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுமா நம்ம? சாமி சொல்கிறாங்களே, சரி அட்லீஸ்ட் திருவாசித்தையாக சொல்லுவோம் நம்ம. என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா? இல்லை சாமி சொல்லியிருக்காரு, அதை நான் சொன்னேன்ட்டுலாம். இந்த உடம்பை தூய்மை செய்துக்கணும்னு ஆசை. இங்கே திருவடி சுட்டியாச்சு. கோவாய் முடிகே அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம். யமன் வருகிற பொழுதே அவன் வராங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னு கேட்டால் ஒன்றொன்னா டெலீட் ஆகும். பார்வை டெலீட் ஆகும், இல்லைன்னா காது கேட்கறது டெலீட் ஆகிடும். உணர்வு ஃபைல் டெலீட் ஆகிறது நல்லா தெரியும், வரான்னு அர்த்தம். சில பேர் வந்தால் ஒன்று ஒன்றா நடக்கும் வீட்டுக்குள்ளே, அப்போயே தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டுருக்குறான் ஊரில் இருந்துட்டு. அது மாதிரி யமன் வந்தான்னா நம்ம உடம்புலையே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகும். ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகும், டக்குன்னு லைட் ஆஃப் ஆகிடும். என்னவோ கண் ஒரு நாலஞ்சு நாளாக சரியாக தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுதான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே படுத்து கடை அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் அங்கே மேலேருந்து அனுப்புகிற
சிக்னல் வந்துடும், வரத்தை செய்யும். எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சுட்டு தான் வருவார். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, அறிவிப்பு செய்யாமல் வரதே கிடையாது யாருக்கும். நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வர்றார். நம்ம அலட்சியப்படுத்துகிறோம், தூக்கி போட்டுறோம் அது ஏதோ ஒரு நோட்டீஸ்ன்ட்டு. சாமி நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் வருவார். எம்மனும் அப்படி தான், ஃபஸ்ட் நோட்டீஸு, செகண்ட் நோட்டீஸ், தேர்ட் நோட்டீஸு, மூணு நாள் நோட்டீஸ் அனுப்பிச்சு எல்லா நோட்டீஸையும் நீ பாட்டுக்கு இந்த தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வர நோட்டீஸ் மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசியில் வாரண்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்னும் திடீர்னு வந்து நிற்கிறீங்களா, ஏன் இவ்வளோ நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் திடீர்னு வந்தேங்கிறேன். எல்லாருக்கும் அறிவிப்பு வராமல் வரவே வராது. அறிவிப்பை அலட்சியம் பண்ணிடுறோம் ஒன்று, இல்லை அறிவிப்பு தெரியாமல் போயிடுது. நூற்றுக்கணக்கான விஷயங்களை நம்ம வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடவுள் அப்படியில் எல்லாம் சொல்கிறாங்க, திடீர்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டான், திடீர்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான், அதெல்லாம் திடீர்னுலாம் வரவே மாட்டான். எல்லா வரும் உரியவர்களுக்கு ஒரு வாரம் முன்பு தெரியும், பத்து நாளைக்கு முன்னாடி தெரியும், பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தெரியும். அருளாளர்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இன்ன டேட்டில் என்ன இதாகிடும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் சொல்லுவார், சொல்லாமலாம் வரவே மாட்டார் யாருக்கும். கோவாய் முழுகி அறுதிடல் கூற்றம் குமைப்பதன் முன்னம், அந்த குமைத்தல் என்ன அழகாக போட்டிருக்கார் அப்பர். கோவாய் முழுகி அறுதிடல் கூற்றம் குமைப்பதன் முன்னம், குமைத்தல் என்ன அழகு தெரியுமா அந்த வார்த்தை, குமைப்பதன் முன்னம். பூவார் அடிச்சுவடு, ஒரு சிபாரிசும் செல்லாது அவங்ககிட்ட, ஒரு ரெக்கமெண்டேஷன் நடக்காது. எனக்கு சிஎம் தெரியும், பிஎம் தெரியும்னா அங்கே வந்து தெரிஞ்சுக்க வாண்ட்டு கூப்பிட்டு போடுவோம், ஒன்றும் வேலைக்கே ஆகாது. பூவார் அடிச்சுவடு எல்லாம் பொறிச்சு வச்சார். அப்போ கொஞ்ச நாள் சுமாராக இருந்தது, சாமி திருவடி சுட்டுட்டார், இந்த உடம்பை ஏற்றுக்கிட்டார். கொஞ்ச நாள் தான் திரும்பவும் சந்தேகம் வந்துருச்சு, என்ன இருந்தாலும் இந்த உடம்பு ஒன்று செய்யணும், இந்த உடம்பை முழுக்க முழுக்க சாமிக்கே கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம், கைலாயம் போடுவோம் பேசாமல். கைலாயம் போடுறதுன்னா படுத்து போகணும், நடந்து போகணும், உருண்டு போகணும், எல்லா எலும்பு சதை கிதை அத்தனையும் தேஞ்சி இல்லையா, நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, கடைசியில் அவ்வளோத்தையும் தேய்ச்சி எடுத்தார். கடைசியில் இப்போ இருக்கிற உடம்பு சிவபெருமான் திருவையாற்று குளத்தில் எழுந்திருச்ச உடனே சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட புது உடம்பு அப்பர் சுவாமிகளுக்கு, வாங்குகிற வரைக்கும் உடலி அவர் இந்த உடம்பை எடுத்து விட்டு புது உடம்பு வாங்குகிற வரைக்கும் விடவே இல்லை அப்பர். அப்படியே பந்து மாதிரி உருண்டு கிடக்கிறார் கீழே. சிவபெருமான் வந்து நிற்கிற பொழுது பத்து மாதிரி கிடக்கிறாரு, ஒன்றுமே இல்லை, எலும்பு குவியலாக கிடக்கிறாரு, பேசுறதுக்கு கூட சக்தி இருக்காது. சிவபெருமான சக்தி கொடுக்குறாரு, ஏன் இப்படி வந்த, எங்கே வந்த நீ, கைலாயத்துக்கு வந்திருக்கிறேன். கைலாயத்துக்கு வர வழியா இது, உன்னால் முடியுமா, திரும்பிப்போ. கைலை நாயகன் கைலை நாயகன் இருக்கை கண்டு அல்லால் மாளும் உடல் இது கொண்டு மீளேன். இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு நான் திரும்பி போகிற மாதிரி இல்லை, கைலாய காட்சி பார்த்தா தான் உண்டுன்னார். ரொம்ப உறுதியாக தான் இருக்கிறேன்னு, இந்த குளத்தில் உழுவு, திருவையாத்தில் எழுந்திருப்பேன், அங்கே பார்க்கலாம் போ அப்படின்னார். உடம்பே பூசாக வந்துருச்சு. அப்போ அந்த திருமேனியவே புது மேனியாக வாங்கி கொண்டார். அதனால அம்பாளிங்க சொல்றா, ஆங்கதோர் பெயரை அவன் கண் எய்தியே தாங்கும் உடலம் தன்னையும் நீங்குவன் அவ்வகை நீ பணித்தி என்றாள். மேலவை தரித்தற்கு அஞ்சினேன், தாக்ஷாயினின்னு என்னையுமே கூப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேர் வந்தாதான் அந்த முந்தின பேரு போகும் இல்லையா. இப்போ சாமி தர்மசேனர் தர்மசேனர்னு அவருக்கு பேர் இருந்தது, ஏன் அவருக்கு அதுக்கு முன்னால் இருந்த பேர் மருள் நீக்கியார்னு பேர். இந்த மருள் நீக்கியாருங்கிற பேர் போகணுன்னுட்டு சமணர்கள்லாம் சேர்ந்து என்ன பேர் வச்சாங்க, தர்மசேனர் பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மருள் நீக்கியார் பேர் போயிடுச்சு, தர்மசேன தர்ம. இப்போ திரும்ப வந்துட்டார், எதுக்கு வந்துட்டார், சைவத்துக்கு வந்துட்டார். இப்போ சைவத்துக்கு திரும்ப வந்தவர், இப்போ சைவத்தில் நிற்கிற பொழுது பழைய அந்த பேர் போகணும் இல்லை,
அந்த பழைய பேர் உண்டுனா புது பேர் கொடுத்தா தானே உண்டு. அதனால் நாவுக்கரசு என்னின் நன்னாமம் நயப்புற உலகெழிலும் மண்ணுகன்னார். அவ்வளோதான், அதுக்கு முந்தின பேர் போயிடுச்சு, தர்மசு புது பேர் வரணும். அது மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணுங்க. சாமி சொல்லுகிறார், அம்பிகையே நீ என்னில் பாதி, நீ என்னில் பாதி, நீ வந்து உன்னுடைய அந்த பத்திமை இருக்கிறதே, பத்திமை என்பால் பழுத்தது ஆயினும் நின் புத்திரர்க்கு வீடுரு பொருட்டு போலுமால் இத்திரம் நீ முயல்வது. நீ இந்த பேரு பாவம் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேருக்காக சொல்லிகிட்டு இருக்க. நீ என்னென்னா உன்னுடைய அடியாருக்கு யாருக்கோ அருளணும்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கு இப்படி ஒரு சாக்கு இல்லையா, அதுக்கு இப்படி ஒரு சாக்கு. எங்க எங்கள் ஊரில் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கான் மரத்தில், 10 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போங்கிறாங்க எங்கள் அம்மா. நான் போய் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வரட்டுமா? எங்க சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு பத்து முருங்கைக்காய் வாங்கிறதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 10 நாள் லீவ் போடுறதுக்காக போகிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நல்லா இருக்குமா? எங்கள் அம்மா வீட்டில் முருங்கைக்காய் மரம் நிறைய காய்ச்சிருக்குதான், 10 முருங்கைக்காய் இருக்கு. ஏதோ உங்களுக்கு இரும்பு சத்து வரட்டுமேங்கிறதுக்காக நான் போய் 10 முருங்கைக்காய் வாங்கிட்டு வரலாம். அப்படி வரி இந்த அம்மா யாரோ அவரையே மகளாக பெற வேண்டும் என்று ஒருத்தர் தவம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறான். சாமி கண்டுபிடிச்சிட்டார், சரி சரி இமயவரம்பனுக்குத்தானே போகிற, அவன்தான் அம்பாளை மகளாக பெறணும் மகளாக பெறணும்னு கடுந்தவம் புரிகிறான். மானதம் என்கிற தடாகத்திற்கு பக்கத்தில் இருந்து கடுந்தவம் புரிந்து கொண்டு இருக்கிறான். யார்? இமயவரம்பன். அவனுக்கு அம்பாள் தான் மகளாக வரணும்னு, அவனுக்கு பெண் குழந்தை இல்லை. நான் போய் அம்பாளை மகளாக வரம் பெற்று வரேன்னு நோக்கி தவறு செய்து கொண்டு இருக்கிறான். சரி அவனுக்கு மகளாக பிறகு நீ போகலாம். அம்பாளுக்கு சாமியை விட்டுட்டு போகும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்ததுதான். சாமி நீங்கள் தனியாக இருப்பீங்களா சாமி அப்படின்னு கேட்டாளாம். ஏன் கேட்குற அப்படின்னா, இல்லை நான் அங்கே போய் அப்புறம் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க, நீங்கள் தனியாக இருக்கணுமே சாமி. இருக்கிறேன் இருக்கிறேன், நீ போயிட்டு வா, எனக்கு தான் அடியார்கள் இருக்கிறாங்களே அப்படின்னாராம். எனக்கு தான் அடியார்கள் இருக்கிறாங்களே, நீ போயிட்டு வா, நான் இருந்துக்குவேன். அத்தடம் மலரு மூர் அரவிந்தத்தின் மேல் பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனள் மெய்தவம் இயற்றிய வெப்பன் காணிய அந்த மிய மலையிலே ஒரு ஓரமாக மானதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகத்தின் பக்கத்திலே ஒத்த காலில் நின்று கடுந்தவம் புரிகிறான் இமய வரம்பன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் அரசன். நினைத்தால் அந்த பார் முழுவதும் வெல்லக்கூடிய வல்லமை உடையவனாக இருக்கிறவன், இந்த உலகத்திலே பெறக்கூடிய மிகப்பெரிய பேற்றை பெற்றாலன்றி இந்த பிறப்பு பயனற்றது. ஒரு பிறப்பினாலே வருகிற பயனை நாம் சிந்தித்து பெற வேண்டும். இப்படி ஒரு பிறப்பு வந்திருக்கிறதே, இந்த பிறப்பினாலே நான் பெறுகிற மிகப்பெரிய பயன் எது? பொருளை ஈட்டுவதா, அல்லது பலரும் பொறாமைப்படும்படியாக பல சௌகரியங்களோடு வாழ்க்கையை நடத்துவதா, அல்லது உள்ளத்திலே உயர்ந்த இடமாக விளங்கக்கூடிய தகராலயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திற்குள்ளே இறைவனை கண்டு களித்து ஆனந்தம் பெறுவதா, எது உண்மையான இன்பம், எது உண்மையான பயன், இந்த வாழ்க்கையினுடைய பயன் எது? எப்படி இருந்தாலும் இது உதிர்ந்து போகும்.
இது மலர்ந்திருக்கிற மலர் போன்றது இந்த உடம்பு. இது ஒரு நாள் வாடி சுருங்கி விழுந்து விடும், அது நல்லதாக தெரியும். ஆனால் அது விழுவதற்குள்ளே பெற வேண்டிய பயனை ஆன்மா பெற்றுவிட வேண்டும். அப்படி பெற வேண்டிய பயன் ஈசனுடைய கருணையையும் அவனுடைய திருவருளையும் அல்லவா பெற வேண்டும். ஆகையினாலே நான் பெரிய அரசராக இருக்கலாம், ஆனால் அந்த பயன் எல்லாம் என் கூட வராது. எவ்வளோ பெரிய அரசராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய செல்வங்கள் இருக்கலாம், அவற்றை நான் சுமந்து செல்ல முடியாது. எம்பெருமானுடைய பெருங்கருணையாக இருக்கக்கூடிய பெரும்பயனை நான் அடைய வேண்டும். எனக்கு ஒரு மகள் வர வேண்டும், அது அம்பாளாக இருக்க வேண்டும். அந்த பயனை பெறுவதற்கு இந்த பிறவி பயன்பட வேண்டும் என்று கழுந்தவம் நிற்கின்றான் இமயவரம்பன். ஒத்தகாலில் நிற்கிறான். ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ. ஒரு கோடிக்கு மேலே மந்திரம் சொல்லி மந்திர ஒலியானது சூழ்ந்து 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 மந்திர அரணாக அமைந்தது. நாம் சொல்லுகிற மந்திரம் ஒலியாக இருக்கிற மந்திரம் கொஞ்சம் வெளியில் போகும். இன்னொரு மந்திரம் சொன்னீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கும். இன்னொரு மந்திரம் சொன்னீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கும். கொஞ்ச நாளில் அது அப்படியே தேய்ந்து போய் அந்த ஒலியானது அந்த எனர்ஜி டை அவுட் ஆகும். ஆனால் ஒரு மந்திரத்தை திரும்ப 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 பல மணி நேரங்கள் கணித்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த மந்திரமானது வலு பெறும். ஏசி எப்படி ஒர்க் பண்ணுது? ஏர் கண்டிஷன் மிஷின் வீட்டில் ஏசி மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ண உடனே கதவையெல்லாம் சாத்திட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு கதவை ஆன் பண்ண உடனேயே அந்த அறையில் இருக்கக்கூடிய காற்றை உள்ளே வாங்கும் இழுக்கும். அப்படி உள்ளே இழுத்து அது 28 டிகிரி 30 டிகிரியில் அந்த காற்று இருக்கும். அந்த ரூமில் 30 டிகிரியில் காற்றை வாங்கி என்ன பண்ணோம், அதை 30 டிகிரியை உடனே 18 டிகிரின்னு நீங்கள் குறித்து வச்சுருந்தா அந்த 18 டிகிரிக்கு கொண்டு வராது. அப்படி கொண்டு வர முடியாது. அது ஒவ்வொரு சமயத்துலேயும் 2 டிகிரி தான் குறைக்க முடியும் அதால். அதனால் 30 டிகிரி அந்த அறையில் இருக்க காற்றை அது வாங்கி அதை குளிர்ச்சி பண்ணி 2 டிகிரி குறைச்சி என்ன பண்ணோம், வெளியில் தள்ளும். இப்போ எத்தனை டிகிரி போச்சு? 30 டிகிரி 28 டிகிரி. இப்போ ரூம் எல்லா காற்றையும் வாங்கி வாங்கி 28 டிகிரியாக பண்ணும். வாங்கி வாங்கி 28 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 28 வாங்கி உள்ளே வாங்கி இப்போ என்ன பண்ணும், 2 டிகிரி குறைக்கும். எவ்வளோ ஆகும்? 26 ஆகும். 26 டிகிரி எல்லாம் 26 டிகிரி ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த காற்றை உள்ளே இழுத்து 26 என்ன பண்ணும், 24 ஆகும். இப்போ அந்த காற்றை தான் உள்ளே இழுத்து உள்ளே இழுத்து உள்ளே இழுத்து. நீங்கள் கதவை திறந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, ஜன்னலில் திறந்துட்டீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே வந்துடும். இப்போ அது ஹாட் ஏர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சரு இது வரைக்கும் 24 கொண்டு வந்து வச்சுருப்போம், அது டபக்குன்னு 26 28 போயிடும். திரும்பவும் அதை உள்ளே இழுத்து இப்படி படிப்படியாக குறைச்சி தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படி கதவை திறந்து அப்படி அந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா போச்சு. நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆ அப்புறம் எப்போ வருவீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் திரும்ப டபால்னு மேலே ஏறிடும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்கள் மந்திரத்தை சொல்ல 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 அதை கூல் பண்ணி கூல் பண்ணி கூல் பண்ணி ஒரே மந்திரம்தான். அந்த மந்திரத்தை உள்வாங்கி திரும்பவும் சொல்லி அனுப்புறது, அந்த மந்திரத்தை திரும்ப உள்வாங்கி திரும்ப அனுப்புறது. இந்த மந்திரம் வலுப்பெற்று கொண்டே போகும். இந்த மந்திரமானது வலுப்பெற்று கொண்டு போகிற பொழுது நாதநிலை வரைக்கும் போகும். அது அது கணித்தல் முறைங்கிறது தான். அப்படி அந்த நாதநிலை வரைக்கும் போகணும்னா அந்த மந்திரத்தை சொல்லுகிற முறையில் மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் உணர்வு முழுவதையும் அதில் பதித்து வைத்து சொல்லணும். அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தானா யார், இமயவரம்பன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ. எத்தனை காலம், எத்தனை மணி நேரம், 24 மணி நேரமும் ஒரு நாள் முழுக்க இல்லை, ஒரு வருடம் முழுக்க இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த மந்திரம் என்ன வலிமை? அந்த வலிமை மந்திரம் மேலே இருந்து கைலாயத்திலேருந்து அம்பாளை இங்கே கொண்டு வந்துருச்சு. அத்தடம் மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல். ஒரு பெரிய தாமரம் மலர்ந்திருந்து தான் அந்த அந்த தடாகத்தில். அத்தடம் மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல்
மெய்த்தவம் இயற்றிய வெற்பன் காணிய அத்தடம் மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல். அரவிந்தன தாமரை. மெய்த்தவம் இயற்றிய வெற்பன் காணிய, வெற்பன் இமயவரம்பன், வெற்புன மலைன்னு அர்த்தம், காணிய காணும் பொருட்டு, அத்தடம் மலரும் ஓர் செய்ய என்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம், அத்தடம் மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல் பைத்ததோர் குடவியின் படிவத்து உற்றனள். அம்பாள் நேரா வந்து அந்த தாமரை மலர்ல ஒரு பெண் குழந்தை போல, பெண் சிசு போல அங்கே தன்னுடைய வடிவத்தை குறுக்கி கொண்டு பெண் குழந்தை போல அந்த தாமரையில படுத்துக் கொண்டு வரா 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 வரான்னு கத்துனா. ஆண் குழந்தை கத்துறதுக்கும் பெண் குழந்தை கத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. விட்டு விட்டு கத்துனா நம்மளாள்னு அர்த்தம், விட்டாம கத்திட்டு இருந்ததுன்னா பொம்பளை குழந்தைன்னு அர்த்தம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கான், ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண்ணு 72 தடவை அழுவாளாம், ஒரு ஆண் ஒரு வருஷத்துக்கு 21 தடவை அழுவாளாம். அந்த 21 தடவையும் இவாழ வச்சது தான். இதெல்லாம் உங்களுக்கு உதவு வேண்டித டேட்டா எல்லாம் கொடுக்குறேன், வேற கதை புறத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனல், ஒரு குழந்தை போல இருந்தானா கத்துனானா. எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள், எல்லா உயிர்களுக்கும் தாய் போல விளங்குகிறவள், இப்போ ஒரு தாய் வேண்டி குரலை எழுப்பி கொண்டிருந்தாண்டார். அவ எல்லாத்துக்கும் தாய் அவ. எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள் பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனர். அவ கத்துனா இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தவருக்கு அந்த கத்தல் சத்தம், அது இந்த மந்திரத்தை விட வலிமையானது இல்லையா? அம்பாள் குரல், அந்த குரல் விழுந்துதான் ஆ அப்படின்னா என்னன்னு, அம்பாள் வந்துட்டா, அம்பாள் வந்துட்டா. எப்படி? இந்த குழந்தையோட சத்தத்தை வச்சு அம்பாள் வந்துட்டான்ட்டான், பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டான், பெண் குழந்தை கண்டுபிடிச்சான். ஆவலாக அந்த இடத்த நோக்கி ஓடுகிறான். என்ன நடந்துச்சு நாளைக்கு இல்லை தெரியும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. திருச்சிற்றம்பலம் இந்த அற்புதமான கந்தபுராண வேள்வியிலே கலந்து கொள்ளுகிறவங்கள அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய பெருங்கருணை உரித்தாகும். உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை எந்த கஷ்டம் இருந்தாலும் அவையெல்லாம் தீர்ந்து வளமும் நலமும் கூடி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். முருகப்பெருமான் உங்கள் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பான், அதுக்காகத்தான் உங்களை வர சொல்லியிருக்கிறான். அந்த வள்ளி மணாளன் நம்முடைய கவலைகளையெல்லாம் தள்ளி வைத்து நமக்கு அருளை அள்ளி அள்ளி வழங்க ஆயத்தமாக இருக்கிறான். நாம் அனைவரும் அந்த வளத்தை பெறுவோம் என்று சொல்லி, ஞானத்திரள் பத்திரிகையே அடியன் ஆசிரியராக இருக்கிறேன், இதில் நிச்சயமாக நீங்கள்லாம் அங்கத்தினராக சேரணும். இதில் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு அறுமுக சிவன் என்று முருகனடியார் சிறந்த அடியார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள், அவருடைய வரலாறு வருகிறது, திருப்புகளுக்கு விளக்கம் வருகிறது. அடியன் ஆசிரியராக இருக்கிறேன், வீடு தேடி இந்த பத்திரிகை வரும், நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் உதவி ஆசிரியரிடம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6 மணிக்கு நீங்கள் வந்துவிடுங்கள். 6:00 to 6:30 வரை திருப்புகள், 6:30 to 8:30 வரைக்கும் நம்முடைய இந்த கந்தபுராண விரிவுரை. இன்று 2ஆம் நாள், பெருமானுடைய பெருங்கருணை இந்த யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த
இந்த பூசையை ஏற்பாடு செய்து, எளிமையான பூசை, நீங்கள் இதனை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற வேண்டும் என்று கேட்டு இந்த அளவிலே பூர்த்தி செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம். என் நாடுடைய சிவனே போற்றி வெற்றிவே.